பொண்ணையும் கூட்டிட்டு நாங்க மூணு பேருமா உங்க வீட்டுக்கு தான் வரோம். தங்கச்சி கிட்ட சொல்லிடுங்க. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். வசந்தி என்னங்க, இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு துரையரசன் சார் குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு வராரு, அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிடு. சரிங்க சார். என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, இன்னைக்கு லஞ்ச் களிவர்தன் வீட்ல தான். அப்படியா? ஆமா. வசந்தியை பார்த்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. ஆமா, அனன்யா எங்க? அனன்யா, ஹாய் டாடி. ஹாய் மாம். ஹாய். வா 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 வா. ஹாய் டாடி. ஹாய் மாம். என்ன விஷயம் டாட்? ஒண்ணுலமா, இன்னைக்கு லஞ்சுக்கு களிவர்தன் வீட்டுக்கு போறோம். சூப்பர் டாட். நானும் டெல்லில இருந்து வந்ததுல இருந்து எங்கயுமே போல. ஃப்ரெண்ட்ஸ் பாக்க தான் கிளம்பறேன். எத்தனை மணிக்கு அங்க வரணும் டா? 1 மணிக்கு அங்க இருக்கணும். ஓகே. பை பை. பை மாம். பை. ஓகே அது. கலர் சரியில்லை. சூப்பரா இருக்குக்கா, இதே போட்டு போ. டேய், எல்லாம் பாத்துட்டு இருந்தியா? எல்லாம் தெரியும்க்கா, நீயும் கண்மணியாக்கும் பேசினது என் காதல விழுந்துருச்சு. அடுப்பாவி, ஒட்டு கேக்க தப்புடா. ஒட்டு கேக்கறது தப்புதான், அதுக்காக காதல உள்ளறப்ப காதை முடிக்க முடியும். தெரியல இன்னைக்கு அவர் என்ன சொல்வாருன்னு தெரியல. அக்கா, திருவங்குள் ரொம்ப நல்லவர்க்கா, நிச்சயம் நல்லா செய்துதான் சொல்லுவாரு, பாத்துட்டே இரு. வாய் முகத்தை பழிக்கட்டும்டா, நதியை போட்டு வந்துட. சூப்பரா இருக்குக்கா, நல்லதே நடக்கட்டும், நம்ம பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஆல் தி பெஸ்ட் கா. தேங்க்ஸ் டா. ஆனந்திமா. என்னம்மா, முத்துக்குமார் என்னமோ ஆல் தி பெஸ்ட்ங்கறா, நீ என்னடா புது புடவை எல்லாம் கட்டி இருக்க? என்ன விசேஷம், என்கிட்ட சொல்ல கூடாதா? இந்தா. ஏமா, நல்ல விஷயத்தை என்கிட்ட சொன்னா என்ன? ஏய் தம்பி, நீயாவது சொல்றா, என்னடா விஷயம் அப்பாடா சொல்ல கூடாதா? சொல்றா. என்னம்மா, நான் பாட்டுக்கு ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இதான் அப்பட மதிக்கிற லட்சணமா? நேத்து நைட்டு நடந்தது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லல? அதான் இவன் என்னமோ கோவிச்சுக்கிட்டு செருப்பு போட்டு போனா, அப்புறம் நீ வந்து என்னை எழுப்புன, அது மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஒண்ணும் தெரியலம்மா. இவ எங்க போனா, என்ன பண்ணா, எதுவும் தெரியாது இல்ல? நைட்ல காணாம போயிட்டான். தவிச்சு போய் நானும் கண்மணி திரு திருவா தேடி அலைஞ்சோம். பாவ சர்க்கரை தம்மா, யாருக்கு எது நடந்தாலும் கண்டுக்காதவங்க, இங்க கூட சேர்ந்து அவங்களும் அவ்வளவு தேடினாங்க, ஆனா நீங்க போதையில விழுந்து கட்டினீங்க. என்னது, காணாம போயிட்டானா? அட பாவி மகனே, அறிவில்லை உனக்கு? எங்கடா போன, எதுக்குடா போன? இத்தனை ஊர்ல அவ்வளவு ரோச வருது உனக்கு? விடுறீங்களா? அவன் இப்படி போனதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க பேசுறீங்களா? நான் என்னமா பண்ணேன்?
உங்களுக்கு திங்கத்துக்கு சோறு தங்கறதுக்கு இடம் கொடுத்துறோம். ப்ளீஸ் இனிமே இந்த பிரச்சனை பத்தி பேசாதீங்க. சண்டை போட இங்க ரெண்டு பேர் மனசை காயப்படுத்தாதீங்க. ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கோம். இப்ப நல்லா இனிக்கெனக்கே பேசுவாரு. சரக்குள்ள போனே அவருக்குள்ள இருக்கானேனா அவுத்துட்டுவாரு. மனசு ரணப்பட்டு தீயா எரியுதுப்பா. இதுக்கு மேல எங்களை வேதனைப்படுத்தாதீங்க. பெத்த கடனுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். தயவு செஞ்சு இங்க ரெண்டு பேர் கிட்டயும் பேசாதீங்க. கெஞ்சி கேட்டுக்கிறோம். இல்லம்மா, ஏதோ போதையில போதையில தட்டல சோத்துக்கு பதிலா வேற ஏதாச்சும் வச்சா திம்பியா? ஏய், என்னடா தம்பி இப்படி பேசுற? பேசுவாப்பா, அவளோ நொந்து போயிருக்கா அப்படிதான் பேசுவான். இல்ல அப்படி எல்லாம் இருக்க மாட்டேன், இதே மாதிரிதான் இருப்பேன்னு சொன்னா ஒண்ணு பண்ணுங்க. வாய் விட்டே சொல்றேன், எங்களை விட்டுட்டு எங்கயாவது போயிடுங்கப்பா பிளீஸ். மனசு கேக்கல நீங்க தான் எங்களுக்கு தொந்தரவா இருக்கீங்க, நீங்க தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கீங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம். எப்ப என் தம்பி என்னை விட்டு பிரியற நிலைமையை நீங்க உருவாக்குனீங்களோ அந்த நிமிஷம் நான் செத்து போயிட்டேன்ப்பா. இதுக்கு மேல நீங்க எங்களுக்கு வேணாம். இப்ப இந்த வாயில இருந்து ஒரு வார்த்தையும் வரமாட்டீங்க பாத்தியாக்கா? அப்பா விட்டிருந்தா என் தம்பி நிரந்தரமா என்னை விட்டு போயிருப்பான். நீங்க செஞ்ச எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுவேன். என் தம்பிய துரத்து நீங்க பாருங்க, அதனால மன்னிக்க முடியாது, ஜென்மத்துக்கும் மன்னிக்க முடியாது. என்னை மன்னிச்சிருமா? உங்களோட மன்னிப்பு எங்களுக்கு வேணாம்ப்பா. நான் சொன்னது சொன்னதுதான், இனியும் இதே மாதிரிதான் இருப்பேன்னா போயிடுங்க, எங்கேயாவது போயிடுங்க, எங்க கண்ணில் படாத தூரத்துக்கு போயிடுங்க. ஏற்கனவே எங்களுக்கு அம்மா இல்ல, நீங்களும் போயிட்டா அப்பாவும் இல்ல நினைச்சுக்கிறோம். என்ன இப்பவே நாங்க ஆதரவு இல்லாம தானே நிக்கிறோம்? ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துங்க நிறுத்துங்க. லிஃப்டா? இல்ல மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் கிட்ட பேசணுமா? நீங்க? நான் சர்குணத்தம்மா வீட்டோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். அன்னைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வந்திருந்தப்ப கூட நான் வந்திருந்தேனே. உங்க பக்கத்து வீட்டுல இருக்காரே மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, அவர் எங்க கம்பெனி மேனேஜர். ஆ யா, ஐ ரிமெம்பர். ஆண்டி ஏதாவது சொல்லிவிட்டாங்களா? அப்படின்னா வீட்டுக்கே வந்திருக்கலாமே. நான் பர்சனலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனாலதான் தனியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பர்சனலாவா? என்ன விஷயம்? அப்படி ஓரமா நின்னு பேசலாமா? ஆ ஓகே, சரி வாங்க. முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேரு கண்மணி, என் அப்பா சிகாமணி. சர்குணத்தம்மா கிட்ட வேலை பாக்குறாரு. ஆ, ஞாபகம் வந்துருச்சு. அவரு பொண்ணா நீ? ஒரு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு, எதை பத்தி? செழியனை பத்தியா? இல்ல, உங்களை பத்தி. என்ன பத்தி? ஓகே, என்ன சொல்ல போற? நான் உங்களை கவனிச்சிருக்கேன், உங்களை பத்தி டீடைல் தெரிய ஃபாலோ பண்ண. ஃபாலோ பண்ணியா? எதுக்கு? இல்லங்க, உங்களை பத்தி சில விஷயம் கேள்விப்பட்டேன், மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சரி, என்ன ஃபாலோ பண்ண விசாரிச்ச, என்ன தெரிஞ்சுக்கிட்ட? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட. எல்லானா என்ன அர்த்தம்? நீங்க கொஞ்சம் ஃப்ரீக் அவுட்டா இருப்பீங்க, ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் தெரியாம பழகுவீங்க. அப்புறம் ஆமா அப்படிதான்,
எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை விட பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம். இஷ்டம் போல எல்லார் கூடவும் பழகுவேன், நேரம் கிட்ட நேரத்துல சுத்துவேன், டிஸ்கோத்தே போவேன், ஆசைப்பட்டா குடிப்பேன். என்னோட லைஃப் ஏன் இஷ்டம்? சோ வாட்? இத போய் துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சியா? என்ன தைரியம் உனக்கு? மேடம், இதெல்லாம் தப்பு இல்லையா? மேடம், என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே தப்பு இல்ல. ஆம்பளை செஞ்சா தப்பு இல்லனா நான் செஞ்சாலும் தப்பு கிடையாது. தட்ஸ் இட், புரிஞ்சுதா? ஒரு விதத்துல நீங்க நினைக்கிறது சரியா இருக்கலாம், ஆனா செழியன் வாழ்ந்த சூழ்நிலை, அந்த குடும்பத்தோட நிலைமை, அந்த இடத்துல நீங்க பொருந்த மாட்டீங்க மேடம். அங்க இருந்துகிட்டு இந்த மாதிரி செய்யறதெல்லாம் தப்பு மேடம். இதையே ஒரு ஆம்பளை சொல்லியிருந்தா செருப்பால அடிச்சு துரத்தி இருப்பேன். பொம்பளைன்றதால சும்மா விடுறேன். என்னோட வாழ்க்கையில மூக்கு நுழைக்க நீ யாரு? மரியாதையா உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. இதுக்கு மேல இதே மாதிரி பேசிட்டு இருந்த உனக்கும் அதே மரியாதை தான். மேடம், செழியன் ரொம்ப நல்லவர். அதை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு செழியனை பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு? நடுவுல வேற யாரும் வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ, நான் சொன்னா அவங்க வீட்லயும் நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க, வேற என்ன பண்ண முடியும்? ஏய், நீ கேள்விப்பட்டது ஊர் புற சொல்லிட்டு இருக்கியா? வேற என்ன செய்ய முடியும்? நீங்க புத்திசாலிதான், அங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சிட்டீங்க, அதனாலதான் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கொன்னு போட்டா கூட தப்பு இல்ல. மரியாதையா போயிடு. அவங்க இல்ல, யாரும் நம்ப மாட்டாங்க. எல்லாரோட மனசையே என்னால மாத்த முடியும். உன் வேலையை பார்த்துட்டு போகலனா கடுமையான விளைவை சந்திக்க வேண்டி வரும். என்ன என்ன வேணா சொல்லிக்கோங்க. நேத்து சர்க்குணத்தம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா நடிச்சிட்டு போயிட்டீங்க. உங்க சுபாவம் அது இல்ல. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சோ வாட்? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? என்ன பிளாக்மெயில் பண்ண போறியா? பண்ணிக்கோ. மேடம், மேடம், அதுக்கு இல்ல மேடம். ஒரு நாள் நடிச்சதுக்கே உங்க மேல எவ்ளோ பெரிய மரியாதை வந்திருக்குன்னு பாத்தீங்கல்ல. நீங்க நிரந்தரமா அதே மாதிரி மாறினா வாழ்நாள் முழுக்க அந்த மரியாதை உங்க மேல வந்துராதா? இந்த மரியாதை மண்ணாங்கட்டி பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல, புரிஞ்சுதா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற மேடம், உங்க நடவடிக்கையால உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல ஒரு குடும்பத்தோட நிம்மதியே போயிடும். நேத்து நீங்க நடிச்சீங்க இல்லையா, அதை நிஜமாக்குங்க. தயவு செஞ்சு செழியனோட குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா நடந்துக்கோங்க, இல்லனா செழியனால அதை தாங்கிக்க முடியாது மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். புரியல, நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? அந்த குடும்பம் எப்படி போனா உனக்கு என்ன? எதுக்காக என் கிட்ட வந்து இப்படி சீன் போட்டுட்டு இருக்க? போடி. மேடம், 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 மேடம். ஏய், உனக்கு என்னதான் வேணும்? உங்களுக்கு தெரியாது மேடம், செழியன் அப்பாவை மட்டும் இல்ல ரொம்ப நல்லவர், தங்கமானவர். அவருக்கு துரோகம் பண்றவங்க கூட நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை காயப்படுத்துறது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. ஓ, புரியுது. கதை அப்படி போதா? இதுல கதை எதுவுமே இல்ல. ஒரு நல்ல மனுஷனை கட்டிக்கிட்டு அவரோட வாழ்க்கைய நரகமாக்குனா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. அவர் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துற வழிய பாருங்க மேடம். சோ, உனக்கு பிடிச்சவனுக்காக என்ன வேவ் பாத்திருக்க, என்ன ஃபாலோ பண்ணி கண்காணிச்சிருக்க, அதுக்காக என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்ட இல்ல? புடிச்சவர்னா எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? எல்லாம் ஒரே ஒரு அர்த்தம் தான். சரி, நேரடியாவே கேக்குறேன், உனக்கும் செழியனுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக செழியனுக்காக என்கிட்ட வந்து வக்காலத்து வாங்குற? என்ன லவ்வா? மேடம், ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க. நடிக்காத. செழியனுக்காக இவ்வளவு தூரம் தயங்கி தயங்கி வந்து பேரம் பேசுறப்பவே உன்னோட லட்சணம் என்னன்னு தெரியுது. சொல்லு, நீ மட்டும்தான் லவ் பண்ணியா, இல்ல செழியனும் உன்னை லவ் பண்ணாரா? எனக்கு தெரிஞ்சு செழியன் லவ் பண்ண மாதிரி யாரும் சொல்லல. இருந்தாலும் இந்த காலத்துல யார நம்ப முடியும்? சும்மா சொல்லு, ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்க தானே? மேடம், நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. என்னடி? ஏய், என்னடி? நீ பேசினது சரி, நான் பேசினா தப்பா? இன்னொருத்தர் வாழ்க்கைய ஒளிஞ்சிருந்து வேவ் பாக்குறது அசிங்கம் இல்ல? நீ லவ் பண்ணியான்னு கேட்டா அது அசிங்கமா? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க மேடம். ஏய், உண்மையே சொல்லு, எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்க? சும்மா பார்க் பீச் மட்டுமா, இல்ல ஜோடி போட்டுட்டு ஊர் முழுக்க சுத்துனீங்களா? தெரியும், தியேட்டருக்கு போயிருப்பீங்க, உரசிக்கிட்டு ஒன்னா உட்காந்து படம் பாத்திருப்பீங்க,
அந்த லெவலுக்கு மட்டும் தான உங்களால போக முடியும் உண்மைதானே என்ன மேடம் அசிங்கமா பேசுறீங்க இதெல்லாம் சரியில்லை சரி விடு நீ கோவப்படுறத பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல போல இருக்கு அப்படியே இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல நீங்க ஒண்ணா சுத்தி இருக்கலாம் கூத்தடிச்சிருக்கலாம் நீங்க என்னென்ன பண்ணிருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல புரிஞ்சதா எப்படி மேடம் உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது ஏ நீ பேச மாட்டியா செஞ்சத செஞ்சேன்னு சொல்லி பழகு உன்னாலே இப்படி பேச முடியும் கண்டதெல்லாம் எனக்கு எதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் செழியன் மாதிரி ஒரு ஞான பழம் அப்பாவியான ஒருத்த எனக்கு புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டேன் கிடைச்சிட்டாரு அதை நான் விட்டுருவேன்னு நினைச்சியா உங்களை விட சொல்லல மேடம் தாராளமா அவர் கூட சேர்ந்து வாழுங்க உங்க பிஹேவியரை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்கன்னு கெஞ்சி கேக்குற ப்ளீஸ் இந்த பிஹேவியரை மாத்திக்க கூடாதுன்னு தான் நான் செழியனையே செலக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட வாழ்க்கைய எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் இந்த அக்கறை அல்சர்ங்கற பேர்ல எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற வேலைய எல்லாம் வச்சுக்காத எனக்கு அது பிடிக்காது புரிஞ்சுதா நினைச்சேன் அது எப்படி நம்மள பத்தி விசாரிக்காம பொண்ணு எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு அந்த பக்கத்து வீட்டு ராஸ்கல் மாதிரி நாலு பேர் இருக்கதான செய்வாங்க வக்கணையா நாலு வார்த்தை போட்டு கொடுக்கதான செய்வாங்க அப்படியே இல்லனாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி செய்தி அவங்க காதுக்கு போகாமலா இருக்கும் அதுக்குதான் நேத்தே நான் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு அவங்கள அசத்திட்டு வந்துட்டேன் இதெல்லாம் தப்பு இல்லையா மேடம் நாம நல்லா இருக்கணும்னா சந்தோஷமா வாழணும்னா எதுவுமே தப்பு இல்ல ஏன் சர்க்குல தம்மானா பெரிய கொக்கு கொம்புன்னு பேசிட்டாங்கல்ல நேத்து நான் நடிச்ச நடிப்புல குடும்பத்தோட சேர்ந்து அவங்களும் தானே பொத்தனு விழுந்தாங்க இதே போதையில அவங்கள நான் தொடர்ந்து வச்சிருப்பேன் இந்த கல்யாணத்தை நீ இல்ல உன்ன மாதிரி நூறு பேர் வந்தாலும் தடுக்க முடியாது தெரிஞ்சுக்கோ நீ இந்த மாதிரி சீன் போடுறது அறிவுரை சொல்றது எதுவும் எடுபடாது தேவையில்லாம டிராமா போட்டு உன்னோட டைமையும் என்னோட டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத புரிஞ்சுதா போய் வேலையை பாரு இனி செழியனோட வாழ்க்கைய காப்பாத்தணும்னா நம்ம வேற ஏதாவது வழியில தான் முயற்சி பண்ணணும் எங்கா அந்த அக்காவே பூவ கொண்டு போய் கொடுக்க சொல்ல வேண்டியதான நீ ஒரே வழியில தான அந்த இடம் அப்படியே கொடுத்துட்டு போ சொன்னாங்க அப்படியே கொடுத்துட்டு ஷேர் ஆட்டோல போய்டுவா சரிக்கா பை அக்கா என்னடா மறக்காம திரும்ப உங்க கிட்ட இன்னைக்கு பேசிடுகா எல்லாம் எனக்கு தெரியும் முதல்ல ஸ்கூல் போடா பை அக்கா இதென்ன உங்க வீட்டு முகம் பாக்குற கண்ணாடியா போங்கடா அந்த பக்கம் ஏன் பார்த்தா என்ன நான் அப்புறம் பேசுறேன் ஏய் நீங்க முகம் பாக்கிறதுக்கு தான் நான் காரை நிறுத்தி வச்சிருக்கேனா அழுக்கு மூஞ்சிங்களா அதுக்காக இடிச்சு தள்ளுவியா ஏய் பல்ல உடைச்சிருவேன் கண்ணாடி பார்க்க வந்தீங்களா இல்ல திருட பாத்தீங்களா திருட்டு ராஸ்கல்ஸ் உங்கள மாதிரி அழுக்கு கும்பல் எல்லாம் தெருவுல நடமாட விட்டுருக்காங்க பாரு அவங்கள சொல்லணும் ஏ வந்து உட்காரு அழுக்கு கும்பல் நானும் அங்க இருந்தா வர நானும் பாத்துக்கிட்டே இருக்க ரொம்ப ஓவரா பேசுற இதோ சின்ன பசங்க ஆசைய கார பார்த்தாங்க அதுக்காக கீழே புடிச்சு தள்ளுவியா ஓ நீயும் இந்த பிச்சைக்கார கும்பல் தானா மரியாதை முக்கியம் மேடம் பொறுக்கிக்கெல்லாம் எதுக்குடி மரியாதை நான் இப்படிதான் பேசுவேன் மறுபடியும் சொல்றேன் கவனமா பேசுங்க நீங்க பணக்காரங்கன்னா யார வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் நினைக்காதீங்க நாங்க பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க என்னையே மிரட்டறியா நீ மிரட்டல பதில் சொல்லிட்டு இருக்க பணக்காரங்களுக்கு மட்டும் வாய் இல்ல ஏழைங்களுக்கும் இருக்கு உங்களை விட சண்டை எங்களால நிறைய போட முடியும் சின்ன பசங்க ஆசையா கண்ணாடி பார்த்தாங்க
அதுக்காக டோரால இடிச்சு தள்ளுவீங்களா? அவங்க கிட்ட தாச்சு என்ன பண்ணுவீங்க? காட்டுத்தனமா நடந்துக்காதீங்க. யூ யூ என்ன காட்டான் சொல்றியா? உன்னை என்ன பண்றன்னு பாரு. ஏ கார் அழுக்கு பண்ணிட்டு பேச்சு வேற பேசுறியா? கார் என்ன உடைஞ்சா போச்சு? அழுக்கு பட்டுருச்சு அவ்வளவுதானே? பவுடர் வாங்கி போடுங்க, கிளீன் ஆயிடும். ஏய் வாடி பிச்சக்கார நாயே, எனக்கே பிச்ச போடுறியா? நாயகி பாக்குறீங்கல, புடிச்சிருக்கல? அப்புறம் ஏன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.